Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெஷ் அனாலிசிஸ்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஒரு மூணு மெஷ் வர மாதிரி உள்ள ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னா டிட்டர்மைன் தி மெஷ் கரண்ட். ஸோ மெஷ் அனாலிசிஸ்ல இதுதான் ப்ராப்ளம். ஒரு 7 வோல்ட் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு 6 வோல்ட் ப்ளஸ் மைனஸ், இது ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர், 1 ஓம் ரெசிஸ்டர், 3 ஓம், 1 ஓம், 2 ஓம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் இதை வந்து நம்ம எப்படி வந்து மெஷ் அனாலிசிஸில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்ம வந்து மெஷ் கரண்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஸ்யூம் பண்ணும்போது இது ஒரு க்ளோஸ்டு லூப்பு, அதை வந்து மெஷ் 1 எடுக்கிறோம், I1, இது வந்து I2, இது வந்து I3. ஆல்வேஸ் அஸ்யூம் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் 2 மெஷ் ப்ராப்ளம்னால் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை சால்வ் பண்ணியிருக்கோம், எப்படி ப்ரொசீஜருங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 மெஷுக்கும் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 3 மெஷ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெஷ் 1. ஓகே, ஸோ மெஷ் 1 ஈக்குவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரலாம். நம்ம இங்கேருந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர் இருக்குது, 1 ஓம் ரெசிஸ்டர். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டரில் ஆல்வேஸ் வோல்டேஜ் ட்ராப், KVL அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு இதுக்கு நம்ம வந்து KVL அப்ளை பண்ணும்போது KVL என்ன, வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப். அப்போ இந்த 1 ஓம் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் எப்பயுமே ரெசிஸ்டர்னா ட்ராப், அதனால நம்ம வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். V இஸ் ஈக்குவல் டு I into R. அப்போ ஆரோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ வந்து மெஷ் 1 மெஷ் 2 இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ I1 இந்த சைடாக ஃப்ளோ ஆகும், I2 ஆப்போசிட் சைடாக ஃப்ளோ ஆகுது. அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் தெரியும், பட் எது ஹையஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம எப்பயுமே மெஷ் 1 எழுதும்போது I1 தான் ஹையஸ்ட் நம்ம எடுக்கிறோம். அப்போ என்ன எழுதணும், I1 மைனஸ் I2. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, ரெண்டு மெஷுக்கு இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் ஷேர் ஆகிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அடுத்து கீழே வரும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ், அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகுது. அப்போ ட்ராப்னு வரும்போது நமக்கு வந்து மைனஸ் 6 வோல்ட்ஸ். ஓகே, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் ஆல்வேஸ் ட்ராப்பு. இப்போ -2 எழுதியாச்சு, அதில் வர கரண்ட் என்ன, I1 ஃப்ளோ ஆகுது, I3 ஃப்ளோ ஆகுது. நம்ம மெஷ் 1 எழுதுறதுனால I1 மைனஸ் I3 எழுதுறோம். I1 தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், I1 மைனஸ் I3 எழுதுறோம். திருப்பி அப்படியே போகும்போது இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இது மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகுது. அப்போ வோல்டேஜ் ரைஸ், ரைஸ்னு வரும்போது நமக்கு வந்து ப்ளஸ் எழுதுறோம், +7. ஓகே, ஈக்குவல் டு 0, அதாவது சம் ஆஃப் தி ஆல் வோல்டேஜ் ட்ராப், வோல்டேஜ் ரைஸ் ஈக்குவல் டு 0. இதோட ஒரு ஃபஸ்ட்டு மெஷோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா அடுத்தடுத்து ஈஸியாக எழுதிடலாம். நான் அடுத்த மெஷோட ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷ், செகண்ட் மெஷ் என்ன, செகண்ட் மெஷ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மெஷ், இதுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம், இங்கேருந்து வரலாம். இப்போ இங்கேருந்து வரும்போது ஒரு 2 ஓம், 2 ஓம் எங்கேயும் ஷேர் ஆகலை, ஒன்லி செகண்ட் மெஷில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால மைனஸ், 2 இன்ட்டு கரண்ட் என்ன, I2. ஓகே, ஸோ அடுத்து என்னது, 3 ஓம் இருக்குது, ரெசிஸ்டருங்கிறனால மைனஸ் 3. இது ரெண்டு மெஷுக்கும் இடையில ஷேர் ஆகுது, நம்ம I2 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன எழுதணும், I2 மைனஸ் I3. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 ஓம், 1 ஓம் வந்து 1 க்கும் 2 க்கும் இடையில நமக்கு ஷேர் ஆகிருக்கு 1 ஓம். அப்போ ரெசிஸ்டருங்கனால மைனஸ் 1, I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ செகண்ட் மெஷ் என்னென்னு நம்ம செகண்ட் மெஷோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்தது தேர்ட் மெஷோட ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அப்போ மெஷ் 3, இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டோன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது தான். இப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக எழுதிடணும். இப்போ தேர்ட் மெஷ் எழுதுகிறோம், தேர்ட் மெஷ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரலாம், 1 ஓம் இருக்குது, I3 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது, ரெசிஸ்டர்னால மைனஸ். அப்போ மைனஸ் I3, ஏன்னா 1 ஓம் தான். அதுக்கடுத்து என்ன, ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, ரெசிஸ்டருங்கனால மைனஸ், பிகாஸ் வோல்டேஜ் ட்ராப் இன் ரெசிஸ்டர்ஸ், அதனால் -2. I கரண்ட் என்ன, I3 I1 ஃப்ளோ ஆகுது, I1 இந்த ஃப்ளோ அப்போ இங்கேருந்து இங்கே வர I1 ஃப்ளோ ஆகுது, I2 I3 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. பட் நம்ம எழுதுறது
third mesh equation adanal i3 ku dhan preference kudukrom appo i3 minus i1 okay so adutha voltage pathina minus to plus appo voltage rise appo enna eludhanum plus 6 voltage rise na plus voltage drop na minus அடுத்து என்ன இருக்கு ஒரு 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதுல எப்பயுமே வோல்டேஜ் டிராப் தான் அதனால -3 னு எழுதிக்கிறோம் இது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு இடையில இருக்கு செகண்ட் மெஷுக்கும் 3rd மெஷுக்கும் இடையில இருக்கு அப்ப என்ன எழுதணும் நம்ம இப்ப எழுதுறது 3rd மெஷோட ஈக்குவேஷன் அப்ப i3 - i2 equal to 0 ஓகே சோ இந்த மூணு ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு மூணு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு i1 i2 i3 என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம் நான் எதுக்கு இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுனேனா இந்த டிராயிங் வச்சிட்டு நீங்க வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு இனி இந்த மூணையும் சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் எப்படினு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus i1 plus i2 minus 6 minus 2i1 எல்லாம் உள்ள கொண்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 2i3 plus 7 equal to 0 அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3i1 minus i2 minus 2i3 equal to 1 ஓகே ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் செகண்ட் மெஷ்கூரி ஈக்குவேஷனை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது மைனஸ் 2i2 மைனஸ் 3i2 ப்ளஸ் 3i3 மைனஸ் i2 ப்ளஸ் i1 ஈக்குவல் டு 0 ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது i1 ப்ளஸ் 6i2 மைனஸ் 3i3 ஈக்குவல் டு 0 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் தேர்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் எழுதிக்கலாம் ஏன்னா மேக்ஸில் நிறைய மெத்தடில் நம்ம என்ன ஆன்சர்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்மளுக்கு வேண்டியது i1 i2 i3யோட வேல்யூ என்னன்னு வேணும் ஓகே ஸோ மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 3 i3 மைனஸ் i2 இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது மைனஸ் i3 மைனஸ் 2i3 இதை வந்து உள்ளே கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 2i1 ப்ளஸ் 6 மைனஸ் 3i3 ப்ளஸ் 3i2 ஈக்குவல் டு 0 அப்போ என்ன வரும் நமக்கு 2i1 ப்ளஸ் 3i2 மைனஸ் 6i3 ஈக்குவல் டு மைனஸ் 6 இது வந்து மூணாவது ஈக்குவேஷன் ஓகே ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வச்சுட்டு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் எழுதிக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி மூணையும் சேர்த்து எழுதிக்கோங்க அப்போ தான் நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ ப்ரீவியஸ் பேஜில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் நம்ம செஞ்சிட்ருக்க பேஜில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் ஆயிரும் அதனால் இந்த மூணு ஈக்குவேஷனையும் ஒரே பேஜில் எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம வந்து எழுத போகிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதுறது இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுதிக்கலாம் 3 இங்கே என்னது மைனஸ் 1 மைனஸ் 2 அண்ட் 1 மைனஸ் 6 3 2 3 மைனஸ் 6 ஓகே ஸோ இப்போ அடுத்து மூணு வேரியபிள் எழுத போகிறோம் மூணு வேரியபிள் என்ன i1 i2 i3 ஈக்குவல்டுக்கு அந்த சைடு உள்ள வேல்யூ எழுதிக்கலாம் 1 0 மைனஸ் 6 ஓகே ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு இனி நம்ம வந்து கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம எப்படி i1 i2 i3 கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி 2 மெஷ் மெத்தடில் கூட ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது நான் ஒன்று திருப்பியும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கிராமர் ரூலில் டெல்டா டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 மூணு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெல்டா கண்டுபிடிக்கலாம் வாட் இஸ் டெல்டா டெல்டாங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதணும் இப்போ வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் 3 1 2 மைனஸ் 1 மைனஸ் 6 3 மைனஸ் 2 3 மைனஸ் 6 ஓகே இந்த மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு இப்போ இதோட டிட்டர்மினேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ 3 இப்போ இது 3 இன்டூ
இந்த ரெண்டு காலம் இதை விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நமக்கு என்ன வரும் 36 மைனஸ் 9 அதுக்கடுத்து மைனஸ் அப்போ இங்கே ஒரு வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது அப்போ இது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த இந்த காலம்னா இது ரெண்டையும் நம்ம விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் 6 மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 ஓகே ஸோ அப்போ என்ன வரும் மைனஸ் 6 மைனஸ் 6 அடுத்து என்ன வரும் மைனஸ் 2 அப்போ அது இந்த ரெண்டு இதையும் விட்டுறோம் இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம விட்டுட்டு இது ரெண்டையும் பார்க்கும்போது 1 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டும் அப்போ 1 இன்ட்டு 3 என்னது 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 6 இன்ட்டு 2 12 ஓகே ஸோ இப்போ நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் 81 மைனஸ் 12 மைனஸ் 30 அப்போ நமக்கு டெல்டாவோட வேல்யூ என்ன வேல்யூ வருதுன்னா 39 டெல்டாவோட வேல்யூ என்ன 39 ஓகே ஸோ இப்போ வந்து டெல்டா 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ டெல்டா 1 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த டெல்டா வேல்யூ இருக்குல்ல இதில் நம்ம ஃபஸ்ட்டு காலம் இந்த ஃபஸ்ட்டு காலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் இதோட இதை வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம் 10 மைனஸ் 6 இங்கே கொண்டு போட்டுட்டு அதோட டிட்டர்மினேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா அதான் நமக்கு டெல்டா வேல்யூ டெல்டா ஒன்னோட வேல்யூ டெல்டா ஒன்னோட வேல்யூ என்னென்னா 106 அதான் இங்கே போட்டாச்சு பேலன்ஸ் எல்லாம் அதே சேம் வேல்யூஸ் தான் அதோட டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அதே போல் தான் 1 இன்ட்டு 30 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப் திஸ் 1 இன்ட்டு 36 மைனஸ் 9 ப்ளஸ் 10 ப்ளஸ் 18 மைனஸ் 20 மைனஸ் 36 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும் 0 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36 ஓகே ஸோ இது வந்து மைனஸ் 6 அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது டெல்டா ஒன்னோட வேல்யூ வந்து 27 ப்ளஸ் 18 ப்ளஸ் 72 அப்போ நமக்கு டெல்டா ஒன்னோட வேல்யூ என்ன வருதுன்னா 117 டெல்டா 1 என்ன 117 இப்போ டெல்டா 1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து I1 கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வாட் இஸ் I1 I1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா ஓகே ஸோ I1 ஓட வேல்யூ வேணும்னா டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா அப்போ இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு மெஷோட கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் 117 டிவைடட் பை 39 அப்போ I1ஓட வேல்யூ என்ன 3 ஆம்பியர் ஓகே ஸோ இதே மாதிரி டெல்டா 2 கண்டுபிடிக்கணும் டெல்டா 2ங்கிறது என்ன இப்போ நம்ம இதில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு காலமாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணணும் 3 1 2 அது சேமாக தான் இருக்குது செகண்ட் காலம் தான் 10 மைனஸ் 6 ரீப்ளேஸ் பண்ணுறோம் மைனஸ் 2 3 மைனஸ் 6 ஓகே இதோட டிட்டர்மினேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டெல்டா 2 வேணும்னா இந்த செகண்ட் காலமை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட டிட்டர்மினேஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதோட வேல்யூ என்ன 3 0 ப்ளஸ் 18 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 6 ப்ளஸ் 0 ஸோ இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 78 அப்போது டெல்டா 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சுன்னா I2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் I2 என்ன வேல்யூ டெல்டா 2 பை டெல்டா டெல்டா 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 78 டெல்டாவோட வேல்யூ என்ன 39 அப்போது வாட் இஸ் I2 I2 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர் அதே மாதிரி I3 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் I3 என்ன டெல்டா 3 கண்டுபிடிக்கணும் டெல்டா 3க்கு தேர்ட் காலம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ டெல்டா 3 என்னன்னு கண்டுபிடிக்கலாம் டெல்டா 3 இஸ் ஈக்குவல் டு 3 1 2 மைனஸ் 1 மைனஸ் 6 3 10 மைனஸ் 6 தேர்டை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகே தேர்ட் காலம்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து டெல்டா 3ஓட வேல்யூ கிடச்சிரும் இதோட வேல்யூ என்னென்னா 117 அப்போ I3 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் I3 இஸ் ஈக்குவல் டு என்ன டெல்டா 3 பை டெல்டா டெல்டா 3 என்ன 78 பை டெல்டாவோட வேல்யூ என்ன 39 அப்போ சாரி டெல்டா 3ஓட வேல்யூ என்ன 117 டிவைடட் பை 39 அப்போ எவ்வளோ வருது 3 ஆம்பியர் ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு 3 ஆம்பியர் ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க மெஷ் கரண்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து மெஷ் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு மூணு கரண்ட்டையும் I1 I2 I3 மூணையும் கண்டுபிடிச்சாச்சு அதோட வேல்யூஸ் என்ன I1 3 ஆம்பியர் I2 2 ஆம்பியர் I3 3 ஆம்பியர் ஓகே
ஸோ இப்போ ஒரு மெஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எத்தனை மெஷ் இருக்குது, மெஷ் கரண்ட் எடுத்து கேவிஎல் அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இந்த மெஷ் அனாலிசிஸை எப்படி இன்ஸ்பெக்ஷன் மெத்தட், இந்த ஈக்குவேஷன் எழுதி கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி நேராக நம்ம பார்த்த உடனே இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.